ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கந்த விலாஸ் பார்ட் 2 பண்ண போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணோம். இன்றைக்கி நம்ம ஈவினிங்கில் என்னென்ன கிடைக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கம் ஆன். போதும் தேங்க்ஸ். என் பேர் பரத். நான் வந்து இங்கே வந்து ஒரு 4 வருஷமாக சாப்பிட்டுக்கிறேன். இங்கே வந்து எல்லா டிஷ்ஷும் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி புரோட்டா, புரோட்டாவும் அந்த குருமாவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இவங்ககிட்ட ஃபேமஸ் வந்து இந்த பொடி தோசை, ஆனியன் தோசை, பொங்கல். பொங்கல்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அர்லி மார்னிங் சாட்டர்டேலாம் வந்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ இருக்கும். நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம். நம்ம எதுனா வேணும்னா அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம், வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுவோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இடமே இருக்காது, அவ்வளோ ஜனம் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா இவங்ககிட்ட ஃபேமஸ்னால் இந்த சாம்பார் தான். சாம்பார் வந்து எல்லாம் டிஃபன் டிஃபனாக வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேர் சாம்பாருக்காகவே வருவாங்க. கொஞ்சம் பேர் பரோட்டா வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இங்கே நாங்கள் கூட இன்றைக்கி ரொம்ப துல்லுன்னு வந்துருக்கோம், சாப்பிட்றதுக்காகவே வருவோம். இல்லைன்னா எதனா பார்சல் வேணுன்னா ஆல்ரெடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், அவங்க பார்சல் கட்டி வச்சுடுவாங்க, வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். நீங்களும் வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்களும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற சாம்பார் சட்னிகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இது சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். இது இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டி. தேங்காய் சட்னி ஆர் கடல சட்னி மிக்ஸு. இதுதான் குருமா சால்னா. பரோட்டா வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது கார சட்னி, இது பேர் கார சட்னி மாதிரி. சரிங்களா, பொங்கல் வேற லெவல். சும்மா கலர் பாருங்கள், முருவால் எவ்வளோ நல்லாயிருக்கு. பேர் சத்யானந்தன்னு. நான் கிட்டக்கிட்ட 6 வருஷமாக வந்துன்னு இருக்கிறேன். 4 வருஷமாக நான் ஓஎம்பிஆர் லேஅவுட்டுக்கு போனேன். இங்கே எல்லாமே எல்லாம் பொங்கல்லேருந்து வடலேருந்து இட்லியிலேருந்து எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். காலையில் வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்.
முதல்ல வந்துட்டு ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் கொடுத்துருந்தாங்க, இப்போ சாகு கூட கொடுக்குறாங்க. எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாகு. ரேட்டெல்லாம் வெரி ரீசனபிள், சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் காலையில் டிஃபனு சாயங்காலம் டிஃபன் தான் கிடைக்கும். சாயங்காலம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க தோசை, சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டு அப்பமா தோசை பண்ணுவாங்க. பட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா சாப்பிட போகிறோம். சால்னா பரோட்டா செம்ம சாஃப்டாக இருக்குது. பரோட்டா கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, அவங்க டேஸ்ட் மாத்திரம் ஹெவி, வேறு லெவல். இங்கே எல்லாமே வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜே பீட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி டேஸ்ட். பரோட்டா செம்ம சாஃப்ட்டு பாருங்க, மூணு வரல பிச்சிடலாம். நான் பில்ஸ்பெரி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பரோட்டா லவர் மஸ்ட் ட்ரை. பெங்களூரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் ஃபார் பரோட்டா. கொஞ்சம் ஸ்பைசி ஆகுது பட் அந்த டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குது. காலியாச்சு, பல்தா ஊத்தாப்பாச்சு, பரோட்டா ஆச்சு, பொங்கல் வடை பா போதும். இன்னும் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது பட் வயிறில் இடம் இல்லாதால இதோட அனுப்பாட்டிக்கலாம். சரிங்களா, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உள்ள நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்.